கரூர் மாநகராட்சி கூட்டத்தில் திமுக அதிமுக உறுப்பினர்கள் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொள்ள முயன்றனர். மாநகராட்சி பகுதியில் துப்புரவு பணிகளை மேற்கொள்ளாமல் அதற்காக ஒதுக்கப்பட்ட 1,87,000 ரூபாய் முறைகேடாக கணக்கு காட்டப்பட்டுள்ளதாக அதிமுக உறுப்பினர் சுரேஷ் குற்றஞ்சாட்டினார். இது தொடர்பாக அதிமுக திமுக உறுப்பினர்களிடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. அப்போது திமுக உறுப்பினர் சக்திவேல் மைக்கை தூக்கி வீசி அதிமுக உறுப்பினர்களை தாக்க முயன்றதால் மாமன்ற கூட்டத்தில் அசாதாரணமான சூழல் ஏற்பட்டது. சேலத்தில் ஒரே நாளில் தக்காளியின் விலை 70 ரூபாயிலிருந்து 100 ரூபாயாக உயர்ந்துள்ளது. உழவர் சந்தைக்கு தக்காளி வரத்து குறைந்துள்ளது. இதனால் தக்காளி விலை தொடர்ந்து உயர்ந்து வருகிறது. நேற்று 70 ரூபாய்க்கு விற்கப்பட்ட தக்காளி இன்று 100 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. நேற்று 1,500 ரூபாய்க்கு விற்கப்பட்ட 25 கிலோ தக்காளி பெட்டி இன்று 700 ரூபாய் உயர்ந்து 2,200 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தக்காளியின் விலை மேலும் அதிகரிக்கும் என்பதால் நுகர்வோர் கவலையடைந்துள்ளனர். புதுக்கோட்டை வேங்கை வயல் விவகாரம் தொடர்பாக ஐநா மனித உரிமை ஆணையத்தை நாடியிருப்பதாக அம்பேத்கர் மக்கள் இயக்கம் தெரிவித்துள்ளது. குடிநீர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் மனித கழிவு கலக்கப்பட்ட விவகாரத்தில் தமிழக தலைமைச் செயலாளர், தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையம், மனித உரிமை ஆணையம் என பலரிடம் முறையிட்டும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இதனால் ஐநா சபையின் மனித உரிமை ஆணையத்தில் புகார் கொடுத்திருப்பதாக அம்பேத்கர் மக்கள் இயக்க செயல் தலைவர் இளமுருகு கூறினாா்.